ஜித் யோகி பாபுவின் அற்புதமான நடிப்பில் பொம்மை நாயகி திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் பின்னங்கால் பிடரி அடிக்க பின்னால் ஓடி விடுவே அப்படின்ட்டு இருக்கார் அவருத்தர் அப்படிங்கிற இந்த பாட்டு நானே இப்ப எழுதுனது அதுல முத ஒரு லைன் மட்டும் ஒரு படத்துல இருந்து சுட்டது ஆனா அந்த படத்துல நடிச்சவரே வந்து முன் கால பின் தான் வச்சாரு அதேதான் இவர் யாருங்கிறத இவர் வந்து பின்னாலே ஓடி விட்டாரு இவர் இந்த டைலாக் வர சொல்லியிருந்தாரு அதான் இந்த டைலாக் எடுத்து அவருக்கே சொல்ல வேண்டியதா போச்சு யார் அவருங்கிறத சோகுலை பார்த்தரலாம் ஓகே சோகுல போயிடலாம் ஒ பாத்துலாம் கல்வி கண் திறந்த காமராஜர் பிறந்த மாவட்டம் தான் விருதுநகர் அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் தாசில்தார் மாரிமுத்து அவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகளாக அந்த அரசாங்க ஊழியர்கள் ஆசைப்படுற மாணவ மாணவிகளுக்கு கட்டணமே இல்லாமல் வார இறுதியில சனி மற்றும் ஞாயிறு வந்து வகுப்படுகிறாரு மாணவர்கள் பத்தாயிரம் பேர் அரசாங்க ஊழியர்களாக இந்தியா முழுவதும் இருக்காங்க இப்ப கூடுதலாக இன்னொரு அவர் வந்து புதுசா வள்ளலார் திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சிருக்காரு கடந்த சனிக்கிழமையில இருந்தா இதை ஆரம்பிச்சிருக்காரு அங்க வர மாணவர்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கறதா இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுக்கு வந்து அவராவே சொந்த தான் இத பண்ணிட்டு இருக்காரு இருந்தாலும் சில நல்ல உள்ளங்கள் வந்து உதவிக்கு முன் வந்திருக்கதாகவும் சொல்லப்படுது ஆமா அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் நிறைய பேர் வறுமையில வாடுவாங்கல்ல அறிவுக்கு மட்டும் பசிய போகாமல் வயிற்று பசிய ஆத்துறார்ல தாசில்தார் மாரிமுத்து அவர்கள் நிச்சயம் வந்து மனமார்ந்த போராட்டங்கள் வந்து தெரிவிச்சுக்கலாம் அந்த மாணவர்களும் வந்து இதெல்லாம் உற்சாகம் கொடுக்குமா இல்லையா அவங்களுக்கு நம்மளும் நிச்சயம் ஒரு அரசாங்க ஒரு ஆய் ஆகிய திருணுங்கிற நம்பிக்கையெல்லாம் கொடுக்கும் கண்டிப்பா இது எங்க நடத்திட்டு இருக்காரு அப்படின்னா விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்குல்ல அங்க வந்து வருவாய்த்துறை அலுவலர் சங்க கட்டடம்னு ஒரு கட்டிடம் இருக்கான் அங்கதான் இரண்டாயிரம் மாணவர்களையும் அவர அமர வச்சு இந்த வகுப்புகள் வந்து நடத்திட்டு இருக்காரு எல்லா கிளாஸ் அவருதான் எடுப்பாரு ஹம் வரலாறா இருக்கலாம் கணிதமாக இருக்கலாம் எல்லாமே அவர் மட்டும் தான் காலையில ஆரம்பிச்சா ஈவினிங் வரைக்கும் நின்றுட்டே வந்து நடத்துவாரு சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் வரலாறு திட்டம் வார வாரம் இன்னும் பல ஆண்டுகள் தொடர்ந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கலாம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் கடந்த பத்து நாட்களாக பிஜேபி போட்டிட்டா நாங்கள் வேட்பாளர் நிற்பாட்ட மாட்டோம் வேட்பாளர் நாங்கள் நிறுத்துறோம் பிஜேபி போட்டிட்டாங்கன்னா வாபஸ் வாங்கிடும் தான் சொன்னாங்க ஆனா கூட எடப்பாடிக்கு எதிராக எங்களுடைய வேட்பாளர் உறுதியாக நிற்பார் நாங்க முன் வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டோம் ரெட்டாளையை முடக்கப்பட்டுச்சுன்னா எங்களுக்கு ஊசியுமே உங்களுக்கு பாசிங் பண்ணி எவ்வளவோ என்னென்னமோ சொன்னாங்க கடந்த பத்து நாட்களாக இப்போ கடைசியில பார்த்தா பயங்கர டெஸ்ட் இதுக்கு எதுக்கு உருட்டிக்கிட்டு இருக்கின்ற மேடையிலேயே மேடையை தாவாருன்னு சொல்லிட்டு கட்சிக்காரன்னு சொல்லிட்டு வடிவேலு படத்துல ஒரு காமெடி செய்யணும்ல அதை விடலாம் ஹைலைட் காமெடி வந்து பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஆமா ஒரு அஞ்சு நிமிஷம் பிரஸ் மீட்ல வந்து டோட்டலா பயங்கர காமெடி பண்ணிட்டு போய் காமெடி கச்சேரிகள் நடத்தி முடிச்சிருக்காங்க ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவங்க அதுக்கு ஓபிஎஸ் தான் வந்து தலைமை உச்சநீதிமன்றம் அந்த இடையீட்டு முன்ன எடப்பாடியோட இடையீட்டு முன்னர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவைத்தலைவர் தமிழ்முகன் ஹுசேன் வந்து பொதுவா சேர்த்தவங்க பிரிச்சவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பொது வேட்பாளரை அறிவிக்கணும் அதை வந்து தேர்தல் ஆணையத்தை போய் கொடுங்கன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இவங்களுமே சனிக்கிழமை காலையில வந்து நம்மளுடைய வேட்பாளர் தான் இதை ஏத்துக்கிறீங்களா இல்லையா இல்ல வேற ஏதாவது வேட்பாளர் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பொதுக்குழு மெம்பர்ஸுக்கும் அனுப்பி விட்டுருந்தாங்க அது ஓபிஎஸ் அன்னைக்குமே கூட பொதுக்குழு மெம்பர்ஸ்க்கு வந்து போச்சு காலையிலேயே போயிடுச்சு அதுல தென்னரசு பேர் மட்டும்தான் இருந்துச்சு ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் செந்தில் பேர் இல்லவே இல்ல இது அவங்களுக்கு மத்தியானமே தெரியுமா இல்லையா அப்புறம் விட்டுட்டாங்க இப்ப நேற்று நைட்டோட முடிஞ்சிருச்சு அந்த இது முடியறதுக்கு முன்னாடி ஒரு சில இது ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஓபிஎஸ் இணைச்சிருந்தவங்க இல்ல இல்ல நடுநிலை தரவி தவறி விட்டா தமிழ் ஹுசேன் உச்ச நீதிமன்ற பொறுப்பை வந்து அவர் சரியா செயல்படுத்தல பழனிசாமியுடைய கைப்பாவையாக செயல்பட்டிருக்கார் ஒரு முகவர் மாதிரி செயல்பட்டிருக்கார் சொல்லி அடுக்கான குற்றச்சாட்டு ஏன்னா எங்களுடைய வேட்பாளர் பேரே இல்லையே புதுகு மெம்பர்ஸ் நீ ஆப்ஷனே ஒரே ஒரு பேர் தான் கிடைச்சிருப்பாங்க அப்படின்ட்டு இருக்காங்க சரி இது எப்போ உங்களுக்கு தெரியும் சனிக்கிழம காலையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்தியானம் சொல்லி இருக்கலாம் இல்ல சனிக்கிழமை இரவு சொல்லி இருக்கலாம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை காலையில சொல்லிருக்கலாம் இல்ல ஆலோசனை கூட்டத்தில் பிஸியா இருந்திருப்பாங்க நேற்று மத்தியானம் அறிக்கை கொடுக்குறாருங்க ஓபிஎஸ் அவங்க தெரியாதான் அந்த படிவத்துல இருந்தது தென்னரசு பேர் மட்டும்தான்ட்டு அப்புறம் அருகி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் பண்டூட்டி ராமச்சந்திரன் நடுநிலையை தவறி விட்டார் உச்ச நீதிமன்றத்தை வந்து பொறுப்ப சரியா செயல்பட வந்து கிளம்புனார் இன்னைக்கு காலையில ஒரு ஆலோசனை கூட ஓ பி எஸ் வீட்டுல பெரிய ஊடுருக்க போறாங்க உச்ச நீதிமன்ற திருவிமே போக போறாங்க அந்த ஈட்டு மனுவை எதிர்த்து இல்ல தேர்தல் அமைப்புக்கு போக போறாங்கன்னு சொல்லிட்டு பரவாயில்ல பேசப்பட்டுச்சு கடைசியில கூப்பா கிருஷ்ணன் வைத்தியலிங்கம் ஜே டி பிரபாகர் மனோஜ் பாண்டி நாலு பேர் உட்கார்ந்து என்ன சொல்ல நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோங்க ஒரு வேட்பாளரா ரெட்டையிலே எங்களால முடக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் இதே கோஷ்டி தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஊசியுமே அங்க பாஸ் பண்ணி சொன்னாங்க அதே கூப்பர் சொன்னா சொன்னாரு சொன்னாரு அவரே இன்னைக்கு வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு அதுவும் வாபஸ்னு சொல்லல எங்கள் அருமை தம்பி செந்தில் முருகன் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்தார்ல எந்த நாட்டில இருந்து வந்தாருன்னு சொல்லிட்டாரு லண்டன் அருமை தம்பி செந்தில் முருகன் எம்பிஏ லண்டன் அவர்கள் விலகி கொள்கிறார் அப்படின்னுட்டாரு ஆமா கேட்டப்ப ரெட்டலையே எங்களால புடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம் உம் ரெட்டலை சின்ன ஜெய்க்ரூனா நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறாரு சரி நீங்க விலகுனா ஜெயிச்சிடுமா அப்படின்னு கேட்டாங்க தம்பி உடையான் படைக்கு என்றான் அப்படின்னாரு அதுக்கு என்ன மீனிங்னே புரியல ஒருவேளை எடப்பாடிக்கு வந்து இவங்க எல்லாம் தம்பியா செயல்பட போறாங்களா தெரியல இல்ல தென்னரசுக்கு செயல்படுறாங்கன்னு தெரியல இது ஹைலைட் என்னன்னா தென்னரசு ஆதரிச்சு ஓபிஎஸ் அப்புறம் நீங்க எல்லாம் பிரச்சாரம் செய்வீங்களான்னு கேட்டா

தமிழ்நாசின் காலையில எட்டு மணிக்கே போயிட்டா புடிச்சு டெல்லி போயிட்டார் தேர்தல் ஆணையத்துக்கு கூட சிவி சன்மன் எல்லாம் போய் அந்த பொது மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த ஒப்புதல் படிவத்தை எல்லாம் சப்மிட் பண்ண போறாங்களாம் ஆமா தொண்ணூறு சதவீதம் வந்து எங்களுக்குதான் தான் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்புல சொல்லிருக்காங்க ஆமா கிட்டத்தட்ட அப்படித்தானே தெரியுது எடப்பாடி பழனிசாமி பக்கம் மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தொன்பது பொதுக்குழு மெம்பர்ஸ் ஆதரவு இந்த சைடு ஓ செல்வத்துக்கு தான் ஆதரவு மாவட்ட செயலர் எடுத்துவாங்க இந்த சைடு எடப்பாடி பழனிசாமிக்கு எழுபது பேர் ஆதரவு இந்த சைடு ஓ செல்வத்துக்கு ஆறு பேர் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா இந்த சைடு அறுபத்தோரு பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இந்த சைடு வெறும் நாலு பேர் தான் ஆதரவு ஓ அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள் பாத்தீங்கன்னா இந்த சைடு தான் கிட்டத்தட்ட எழுநூத்தி லட்சம் பேரு இந்த சைடு டிஜிட் டபுள் டிஜிட்ல தான் இருக்கு ஆனா எம்பி மக்களவை எம்பி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒண்ணு இபிஎஸ்க்கு சீரோ இல்ல இல்ல ரெண்டு பேர் இருக்காங்க நீ மக்களவை நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கணும் இந்த சைடு ஓகேங்க மக்களவையில லீடிங்ல இருக்காரு பாருங்க ஓபிஎஸ் மக்களவையில ஜீரோ எடப்பாடி சைடு இந்த சைடு ஒண்ணு இருக்கா அதை ஒண்ணு வச்சு கழட்டிடுவாரா அப்படின்னு இந்த சைடு கேக்குறாங்க எடப்பாடி அணியிலிருந்து கேக்குறாங்க கிளைமேக்ஸ் நெருங்கி நெருங்கிருச்சு ஓபிஎஸ் தரப்பும் எடப்பாடி பழனிசாமியா வேற வழி இல்ல ஏத்துக்கிறத தவிர பாஜக சொல்லுது பன்னீர் செல்வம் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அன்னைக்கு சொன்னார்ல அண்ணாமலை நாங்க சொல்லியிருக்கோம் வாபஸ் வாங்கி வாங்கிடுவாருன்னு நம்புறோம் நாங்க அதே மாதிரி இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க ஓனர் சொல்லி மீறிடுவாரா ஓபிஎஸ் இதுக்கு வேற நேத்து தான் பழனிக்கு போனாரு பழனிக்கு போய் பன்னீர் அபிஷேகம்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு பழனிசாமியோட என்ன சேர்த்து வைங்கிற மாதிரி இவரு

கிடைக்கல ஆனா நாங்க முன் வச்ச கால பின் வைக்கல சைட்ல தான் வச்சோம் நாளைக்கு வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க இன்னொன்னு அதுல அந்த அந்த இதுல ஒண்ணு சொல்லாரு பாத்தீங்களா நாங்க வந்து பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தோம் அந்த முயற்சி வெற்றி அடைஞ்சிட்டதுனாலதான் பின் வாங்குறோம்னு சொல்லியிருக்காரு ஆனா அது என்ன முயற்சிங்கிறத கடைசி வரைக்கும் சொல்லவே இல்ல கீழே விழுந்தாலும் மீசியல முன்னோட்டில இருப்பாங்களே அதுதான் ஓபிஎஸ் அன்னைக்கு இன்னைக்கு சரி இந்த சைடு டிஎம் சைடு வருவோம் இந்த டெல்டா மாவட்டத்துல கனமழை பேஞ்சிருக்கு தேஞ்சிருக்கு நெல்லெல்லாம் வந்து நாசமாயிருக்கு அந்த மலையில நனைஞ்சு அந்த விவசாயிகள் எல்லாம் பாவம் ஆமாம் அவங்களுக்கு வந்து இப்போ நிவாரணம் வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசுலேருந்து இன்னொரு பக்கம் திமுக பற்றி பேசும்போது அந்த ஸ்மார்ட் மீட்டர் இருக்குல்ல அது வந்து வேகப்படுத்தியிருக்காங்க போல பணிகளை ஏன்னா செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்மார்ட் மீட்டர் வந்து நாங்கள் அப்புறம் எல்லாருக்கும் வந்து மாதம் ஒரு முறை மின்கட்டணம் அந்த மாதிரி கொண்டு வரப்போகிறோம் அப்படின்ட்டு ரெண்டு மாதம் கட்டுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் வந்து மாதம் ஒரு முறை கொண்டு வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதில் என்ன சாதக பாதகம்னு வந்து ஃபுல்லாக சொன்னால் தான் தெரியும் ஸ்மார்ட் மீட்டர்லேயே நிறைய பாதகங்கள் இருக்குதான் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா நகர்ல அப்போ பொறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஸ்மார்ட் மீட்டர் வந்து நாங்க கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மின் கணக்கெடுக்கு வருவாங்கல்ல அந்த மீட்டர் ரீடிங்க்கு அவங்களுக்கு வந்து இப்போ வேலை இல்லை அவங்கெல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்க வேற வேலைக்கு கொடுப்போங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே தவிர எங்களுக்கு வேலை போயிடும் ஒரு நிரந்தர பணியா இருக்காதுன்னு அவங்க ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க அதனால் அந்த ஸ்மார்ட் மீட்டர் பணியும் இந்த மாதம் ஒரு முறை எந்த அளவுக்கு இருக்கும் நூறு யூனிட் வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்களா இலவசம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் காந்தியின்ற்கு ஏன் தேவைன்னு சொல்லிட்டு அப்படின்னு கமெண்ட் சொல்ல நம்ம பேசியிருந்தோம் இன்னைக்கு காந்தி வச்சே ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்காரு தமிழ்நாடு தன்னுரிமை கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்லி இருந்தார்ல பழ கருப்பையா அவர் வெற்றிகரமா ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சி சின்னம் பாக்குறப்ப தமிழ்நாடு மேப் இருக்கு நடுவில் காந்தி நடக்கிற மாதிரி இருக்கு கட்சி கொடியில ஆமா ஃபுல்லா பச்சை தமிழ்நாடு பசுமையா இருக்கனால பசுமையா தமிழ்நாட்டுக்குள்ளார காந்தி இருக்காரு எதுக்குன்னா நேரு வெளிப்படுத்த நேர்மையான ஒரு பயணத்தை நோக்கி போகணும்ன்றாங்க அதே டேக்லைன் தான் நேர்மை செம்மை வலிமை 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 அஜித் ஃபுல் ரைடில் ஆரம்பம் அறம் இது வந்து நயன்தாரா பட டைட்டில் நினைக்கிறேன் ஆனா இதெல்லாம் சொல்லியிருக்காரு பாப்பா என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது அதுக்கு முன்னாடி வந்து கட்சி தொடங்கி இருக்காரு பி டீமா இருப்பாரோ யாருக்கும் அந்த மாதிரி தான் சந்தேகம் வருது யாரு கட்சி ஆரம்பிச்சாங்க யாரு கூட கூட்டணி வைக்கலாம் இப்ப ஏன்னா எல்லாரும் எல்லா கட்சியும் முன்னாடி இருக்காங்க எல்லா கட்சி தலைவர்களும் இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமா அந்த சைடு கமல் எடுத்துக்கலாம் அந்த சைடு வந்து காங்கிரஸ் எடுத்துக்கலாம் அந்த சைடு திமுக எடுத்துக்கலாம் அந்த சைடு அதிமுக எடுத்துக்கலாம் எல்லாரோடையும் இவர் பயணிச்சிருக்காரு ஓகே இவரோட பயணம் எப்படி இருந்து பொறுத்து தான் பாக்கணும் இப்பதான் சில தினங்களுக்கு முன்னாடி சில மாதங்கள் முன்னாடி தமிழரி மணியின் கட்சி ஆரம்பிச்சிருந்தாரு அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன பண்ண போறாங்க அதை பார்க்கணும் எத்தனை கட்சியை டஃப் கொடுப்பாங்கன்னு பார்க்கணும் அதே மாதிரி இவங்களும் பார்க்கணும் ஆமா ஆமா ரொம்ப டஃபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அஜித் நடிச்ச படம் துணிவு அந்த படம் கான்செப்ட் என்னன்னா வங்கியில போய் கொள்ளடிப்பாரு அஜித் இப்ப அதை தமிழ்நாட்டுல அங்கங்க சில சம்பவங்கள் நடந்தது

Okay. Yeah. ஆமா வங்கி கொள்ளைய பத்தி பேசும்போது அந்த இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதானி இருக்கார்ல அதானி விவகாரம் பத்தி நிர்மலா சொல்லியிருக்காங்க நம்ம நிதியமைச்சர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பங்குச்சந்தை வீழ்ச்சிக்குன்னா இப்போ அதானியோட பங்குகள் வீழ்ந்தது அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் பாதிப்பு அதனால இந்திய முதலீடுகளுக்குலாம் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பங்குச்சந்தையில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு வந்து செபியும் வந்து தான் காரணம் அவங்க தான் சரியாக கையாளணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ மத்திய அரசுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதானே ஆமா ஆர்பிஐ செபியும் பார்த்துக்கிட்டோம் அப்படின் அப்படின்றாங்க நாங்க விளக்கம் கொடுக்க முடியாதுங்கிறது அப்படி சொல்றாங்களா இதுக்கு வந்து மத்திய அரசு தரப்புல விசாரணையோ விளக்கமோ கொடுக்க மாட்டோம் இல்ல காங்கிரஸ் தரப்புல இருந்தா தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இது வந்து ஜெயராம் ரமேஷ் சர்க்கார்ல நீண்ட நிதிய அறிக்கை ஏன் வந்து விசார அவங்க ஏன் விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க இவங்க அவங்க கண்ட்ரோல்ல தான் அமலாக்கத்துறை இருக்கு சிபிஐ இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா துறை வந்து எதிர்க்கட்சி ஆட்களை வந்து விசாரிக்குது அவங்களுக்கு இணங்காத கம்பெனிகளை வந்து விசாரிக்குது அதான் அதானி கிட்ட எந்த விசாரணையுமே நடத்தலையும் வந்து காட்டமா கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதானி குடும்பத்தில் அந்த ஷேர்ல பங்குகள்லாம் வாங்கி பெரிய இழப்பீடுங்கிறாங்க பெரிய முறைகேடுன்னு

நிறைய சிறுதானிய உணவுகள்லாம் இருக்கு அதையும் நீங்க பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு குக்குத் கோமாளை அந்த மாதிரிதான் நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அது இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோவை எடுத்து அது கமெண்ட் பண்ணிருக்காப்ல மோடி ரீச் பண்ணணும்ல அப்ப எந்த அளவுக்கு வேலை செய்யறாரு பாத்தீங்கன்னா இல்லையா கேட்டா அண்ணாமலை போன்ற ஆட்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ஆறு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க இருபத்தி ஆறா இருபத்தி எட்டு இல்ல ரெண்டு குறைச்சிட்டேன் நான் இருபத்தி நாலு மணி இருபத்தி எட்டு மணி நேரம் அடுத்த நாள்ல நாலு மணி நேரம் கடன் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அது அடா பார்த்தா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல இருக்குப்பா ஆர்ட்ஸ்ல முக்கியமான பிரச்சனை வந்து அதானியா சிறுதானிய பயிர்கள் தான் எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்லியிருக்காரு அதை வேற பில்கேட்ஸ் எதுவும் ஆசைப்பட்டிருக்காரு மோடி ஆமா பில்கேட்ஸ் இதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அதானி மேட்டர் இருக்குல்ல நம்ம ரீல்ஸ் அடுத்து மோடிக்கு டாக் பண்ணி அனுப்பிடுவோம் அப்ப பாப்பாருல்ல அதை மேட்டரை அப்போ பாப்பா ரீல்ஸ் ஏதாவது பாக்குறாருல்ல எல்லாம் ஸ்கிப் பண்ணி போயிடுவாருன்னு நினைக்கிறேன் ரெண்டு பசங்க பேசிட்டு இருக்கேன் ஆனால் கோவம் நம்ம சாப்பாடு செஞ்சே அவருக்கு சொல்லுவோம் சரி செய்யணும் ஹிந்தில இல்லை சொல்லணும் ஹிந்தி கத்துக்கலாம் அதுக்கா கண்டிப்பா கத்துக்கோ எப்படியா அதான் ரீச் பண்ண வைக்கணும் இல்லையா பிரதமர் மோடிக்கு பண்ணிடுவோம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு எட்டு பேரை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க நீதிபதிகளாக நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற கொலீஜியம் வந்து மத்திய அரசுக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்ற கிளை இருக்குல்ல மதுரையில் அங்கே வந்து மத்திய அரசோட வழக்கர்ணியாக இருக்கவங்க விக்டோரியா கௌரி அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து சிறுபான்மையினர்களுக்கு எதிராக வந்து பேசிகிட்டே இருக்காங்க தொடர்ந்து அந்த வீடியோலாம் இன்னும் யூடியூப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க பிஜேபியோட தேசிய செயலாளரெல்லாம் இருந்திருக்காங்க மகளிர் அணியில் முன்னாள் தேசிய செயலாளராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மூத்த

நாங்களே நியமிச்சுக்கிறோங்கிற மாதிரி அவங்க வராங்க ஆனா உச்சநீதிமன்றம் வந்து அதுக்கு நாங்க விடமாட்டோம் சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்காவில் பிறந்த அந்த சீனா உழவுபுற சுட்டு வீழ்த்தியிருக்கு அமெரிக்கா ம் ஆமாம் ஃபஸ்ட்டு அது சுட்டா என்ன ஆகுமோ அப்படின்லாம் பயந்தாங்க அதுக்கப்புறம் சரி சுட்டுலான்னு ஒரு முடிவு எடுத்து சுட்டுட்டாங்க இதுக்கு சீனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சர்வதேச சட்ட விதிமீறல் இது எப்படி சுடலாம் நாங்கள் வானிலை ஆராய்ச்சிக்காக தான் அனுப்பிச்சு வச்சோம் அதை போய் நீங்கள் சுட்டுட்டீங்களே நாங்கள் இதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அமெரிக்கா வந்து இது மாதிரி நிறைய இடத்துல பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க வானிலை ஆராய்ச்சின்னு சொல்லி பல நாடுகள்லையும் பறந்துட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஐயா இங்க கொஞ்சம் பாருங்கய்யா சாப்பாடு மட்டும் பார்க்காம கொஞ்சம் மேல பாருங்கயா மேல பாருங்க பறந்துட்டு இருக்க போது பலூன் ஏதாவது நினைச்சு விட்டுறாதையா ஓகே இன்னொன்னு என்னன்னா பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர் ராணுவ புரட்சியால வந்து அரசாங்கத்தை பிடிச்சவர் அப்புறம் எமர்ஜென்சி கொண்டு வந்தாரு பல விஷயங்கள் பண்ண பர்வேஷ் முஷரப் வந்து காலமாக இருக்கார் துபாயில் ஆமாம் இவர் வந்து இப்போது ஷெபாஷ் ஷெரீஃப் இருக்கார்ல அவரோட அண்ணன் நவாஸ் ஷெரீப் வந்து அங்கே அதிபராக இருந்தப்போ அவர் ஆட்சியை வந்து இவர் பிடிச்சார் ஆமாம் இராணுவ ஆட்சியாக மாற்றினார் அந்த டைமில் அவரை கைது பண்ணி அவர் வந்து இப்போ உடல்நிலை குறைவு காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காரு ஆமாம் அதே மாதிரி மூத்த இயக்குனர் கஜேந்திரன் ஆமாம் டிபி கஜேந்திரன் நகைச்சுவை படங்களில் நடித்தும் இருக்கார் நிறைய படங்களை இயக்கியும் இருக்கார் அவர் அறுபத்தெட்டு வயசுல உடல்நலக் கோளாறு காரணமாக அவரும் வந்து மறைஞ்சிருக்காரு ஆமாம் அதே மாதிரி கடந்த வாரம் வந்து வாணி ஜெயராம் பாடி வந்து மரணம் அடைஞ்சாங்க அவருடைய மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆயிரம் விளக்கு அந்த பகுதி போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க ஓமந்தூரார் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது தடவியல் நிபுணர்களும் இப்போ ஆய்வுலாம் செஞ்சாங்க மர்மமான மரணத்துக்கான எதுவுமே இல்லை அவங்க வயது முறி முதுவின் காரணமாக படுக்கையிலேருந்து எழுந்திருக்கிறப்ப தவறுதலா விழுந்துட்டாங்க அதனால ஏற்பட்ட காயந்தான்னு சொல்லிட்டு விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க நேத்து பாத்ரூம்ல குளிக்க போனேன் திடீர்னு கரண்ட் போச்சு மொபைல் லைட் ஆன் பண்ணி வந்த வெளியே வந்து பார்த்தா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நல்ல சேலரி கார் வீடு எக்ஸட்ரா நாங்க சின்ன வயசு மாப்பிள்ளையா பாக்குறோம் ஆமா அதானி எல்ஐசி பங்குச்சந்தை மோசடி எல்லாம் கேள்விப்பட்ட பிறகும் பக்தாஸ் சே இருக்காது ஜிக்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது பல முதலாளிகளிடம் வேலை பார்த்து சொந்தமா தொழில் தொடங்கி இருக்காராம் என்ன சொல்ற பழக தனிக்க வருண் ம் யாருக்கு விருது கொடுக்கலாம் நீங்க சொன்ன நியூஸ் வச்சு பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா இருந்தது தாசில்தார் மாரிமுத்து தான் ஆமா அவருக்கு முன்னாடியே வீடன் குழுமம் வந்து நம்பிக்கை மனிதர் விருதுலாம் கொடுத்துருக்காங்க ஓஹோ நம்ம ஷோல வந்து அரசியல்வாதி தானே விருது கொடுத்த பழம் ஆமா அரசியல்வாதி காமெடி பண்றவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் விருது கொடுப்போம் அதனால யாரு கொடுக்கலாம்னா ஓபிஎஸ்சுக்கும் மோடிக்கு கொடுக்கலாம் மோடி வந்து பில் பில்கேட்ஸ்க்கு வந்து டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காருல்ல ஆமா சமையல் டிப்ஸ்லாம் அதனால அவருக்கும் ஓபிஎஸ் வந்து அவர் மிக்சர்னு சொல்லிதான் கிண்டல் பண்ணுவாங்க எதிர்கட்சியை சேர்ந்தவங்க மிக்சர் எதிரில் இங்கே சமையல் ஆகிட்டு தானே அதுவுமே எதிர்கட்சியை சேர்ந்தவங்க பண்றாங்களோ இல்லையா ஒரே கட்சிக்குள்ள இருக்கிற எதிர் அணியினர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அதனால ரெண்டு பேரும் அந்த சமையல் சார்ந்து இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு உப்பா சக்கரையான விருது கொடுத்துட்றாங்க